என்னோடய பேர் கிருஷ்ணமூர்த்தி, சொந்த ஊர் வந்து எஸ் புதுப்பட்டி ஐலூர். நாங்கள் வந்து பரம்பரை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முள்ளங்கி பயிரிட்டுருக்குறோம். முள்ளங்கி வந்து நல்லா ஆழ உழுது ஒரு 10 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பாக்கெட் விதை போதும், அதாவது 200 கிராம் விதை போதும். நல்லா ஆழ உழுது ஒரு 4 இன்ச்சு கேப்பில் 2 விதை இல்லைன்னா 3 விதை நட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா, நல்ல தரமான விதையை வாங்கி நட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து 40 நாளில் வந்து ஈல்டுக்கு வந்துடும். நல்ல ஈல்டு கிடச்சிதுன்னா ஓரளவுக்கு விலை கிடச்சிதுன்னா நல்ல லாபம் பெனிஃபிட் இருக்குது. 200 கிராம் நம்ம மகசூல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ பக்கமாக வரும். ஒரு கிலோ வந்து 5 ரூபாய்க்கு கம்மியெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நல்ல இன்கம் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து நல்ல தரமான விதையாக இருக்கணும். முள்ளங்கி வந்து மலை பிரதேசத்தில் தான் நல்லா விளையுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சமவெளி பிரதேசம், இங்கே எப்படி விளையுது, உங்களுக்கு எப்படி இங்கே விளைவிக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு? இல்லை, இது வந்து ரொம்ப நாளாகவே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். முள்ளங்கி இந்த மலைப்பிரதேசம் கிழங்குங்கிறது கிடையாது, இது வந்து சாதாரண சமவெளி பகுதியிலே நான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது நல்லா இருக்குதுன்னா மற்றபடி இந்த பீட்ரூட் ஊரில் கிழங்கு அந்த மாதிரி தான் வந்து மலையில் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது சாதாரண நம்ம நிலப்பரப்புலேயே வரும், அதில் எந்த விதமாக இது கிடையாது. நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. நமையிலே பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா வையம்பட்டி, இங்கிட்டு போனால் திண்டுக்கல், ரெண்டு பக்கட்டுமே வந்து மார்க்கெட் இருக்குது. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் விலை கிடைக்கணும். இதுக்கு என்ன மருந்து, எப்படி மருந்து? மேக்ஸிமம் மருந்துக்கே இடம் இல்லை. ஏதாவது ரொம்ப சருகள் அந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் மட்டும் நம்ம கடையில் கொண்டு போய் சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க. யூரியா பொட்டாசு கடை தண்ணியில் கரைச்சி விட்டோம்னா 40 நாள் அப்படிங்கிறப்போ வந்து மருந்து செலவு ரொம்ப இருக்காது. எவ்வளோ இடத்துல போட்டிருக்கீங்க? இப்போ வந்து நாங்கள் ஒரு 10 சென்ட்டில் போட்டிருக்கிறோம். 10 சென்ட்டில் வந்து 200 கிராம் விதை வாங்கி நட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒரு 300 கிலோ பக்கமாக போயிடுச்சு. இன்னும் வந்து 300 கிலோ வரும். இப்போ வந்து 4 ரூபா 5 ரூபாய்க்கு தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு பண்ணோம்னு சொல்லி சொன்னோம்னா கிலோ வந்து 10 ரூபாய்க்கு குறையெல்லாம் போனாவே நல்ல லாபம் தான். டெய்லி அறுவடை பண்ணுவீங்களா இல்லை? அந்த மார்க்கெட்டை பொறுத்து. மார்க்கெட்டில் வந்து செவ்வாய், வியாழன், சனி இது வந்து மார்க்கெட் இருக்கும். அந்த டைமில் வந்து பண்ணோம்னா அவங்களே எடுத்துக்கிறோம். நம்ம கொண்டு போய் அங்கே போடணும், போட்டு அவங்களே எடுத்துக்கிறோம். எவ்வளோ நாள் அந்த விவசாயம் பண்ணிட்டு அதை ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உன் பேர் என்ன தம்பி? பேர் என்ன? அவனிதா கிருஷ்ணனா? என்ன படிக்கிற? 6th ஸ்டாண்டர்டா? இது முள்ளங்கிடானா வேற மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி எல்லாம் போடக்கூடாது. இது முள்ளங்கிதானா? ஆ, போடக்கூடாது. போடக்கூடாதா?